ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது தேர்ட் ரவுண்டில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்தெந்த காலேஜ் வந்து அலாட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த கட் ஆஃபுக்கு எந்த காலேஜில் என்ன பிரான்ச் வந்து எடுத்திருக்காங்க, இதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பார்க்க போகிறீங்க. இதை வச்சுட்டு ஓரளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே நமக்கு இந்த காலேஜ் கிடைக்க போகுது, ஓகே நமக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், ஓகே நம்ம இந்த காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு நீங்கள் வரலாம். என்ன சார், 191 கட் ஆஃபு தேர்ட் ரவுண்டில் போய் ஃபில் ஆகிருக்கு, 189 தேர்ட் ரவுண்டில் போய் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இவங்களாம் யார் அப்படின்னா, டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டு வந்தவங்க தான் இவங்களாம். சரியா, இப்படி தான் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் என்னான்னு சொல்கிற பார்த்தோம், அட்வைஸ் பண்ணுறது இதுதான். ரவுண்டு 191 189 ரவுண்டு 1 வந்த பசங்க எங்கே வந்து சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. சரியா, அதனால் இந்த மாதிரி நிறைய பசங்க இப்போயும் வந்துட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதுதான் வந்து உண்மையும் கூட. சரியா, இப்போ நீங்கள் தேர்ட் ரவுண்டில் இருக்கீங்க, தேர்ட் ரவுண்டில் டிக்ளைன் பண்ணிட்டு நீங்கள் ஃபோர்த் ரவுண்ட் போனீங்கன்னா ஃபோர்த் ரவுண்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்க இந்த மாதிரி. சரியா, அதனால் இந்த மாதிரியும் நிறையா பசங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 163 கீழே இதாக இருக்கும். சரியா, ரவுண்ட் 3. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரான்ச் கூட, அதாவது நான் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ஃபைனலாக இருக்கிறதுல வந்து பார்த்துறேன், அதாவது இந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து வாங்க, ரைட் சைட்லேருந்து வரும்போது அலாட்டட் கேட்டகரின்னு இருக்குது. அலாட்டட் கேட்டகரினா உங்களுக்கு எம்பிசியில் அலாட் ஆகிருக்கா, இல்லை பிசியில் அலாட் ஆகிருக்கா, இல்லை ஓசியில், அது சரியா. நீங்கள் உங்களுக்கு எது முக்கியம்னு சொல்லி பார்த்தா அந்த பிரான்ச் கோடு வந்து ரொம்ப முக்கியம், காலேஜ் கோடு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தேர்ட் ரவுண்டில் பசங்க வந்து எந்த மாதிரியான காலேஜுக்கு எந்த மாதிரியான பிரான்ச்சுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ரேஞ்ச், அதாவது 163 கீழே இருக்க ரேஞ்சில் பசங்க வந்து எந்தெந்த காலேஜுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது மூலியமாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் ஃபைல் மூலயமா நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.